பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த இலங்கை திருநாட்டிலே தொடர்ச்சியாக இந்த கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பித்ததிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருப்பது ஜனாசா நல்லடக்கம் தொடர்பான சர்ச்சை. இந்த விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்து போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக சிலோன் தௌஹீத் ஜமாத் அமைப்பு இருக்கக்கூடியதை நீங்கள் அத்தனை பேரும் அறிந்திருப்பீர்கள். ஆரம்ப இந்த பிரச்சனை முதல் வேவ் எப்பொழுது வந்ததோ, கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் வந்ததில் இருந்து இதுவரைக்கும் இது தொடர்பான அனைத்து விதமான போராட்டங்களையும் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியதிலிருந்து அனைத்து விதமான தொடர் போராட்டங்களையும் நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் கடந்த 10ஆம் தேதி பிரதம மந்திரி அவர்கள், முஸ்லீம் அமைச்சர் எம்பிகள், அதே போன்று சுகாதார அமைச்சர், நீர்வளங்கள் வடிகால அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார போன்றவர்களுடன் அவராக முன்வந்து நடத்திய ஒரு கலந்துரையாடல், யாரும் கோரல, அந்த கலந்துரையாடல் அவராக தான் முன்வந்து நடத்தினார். நடத்திய அந்த முக்கிய கலந்துரையாடலில் முஸ்லீம்களுடைய ஜனாசா நல்லடக்கம் தொடர்பாக அடக்குவதற்குரிய ஓரிரு இடங்களை உடனே முடிவு செய்யுங்கள் என்று ஒரு கமிட்டி, புதிய கமிட்டியையும் நியமித்து அந்த கமிட்டிக்கு உத்தரவையும் போட்டிருந்தார். நாம் அறிந்த வகையில் வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாளே இலங்கையில் ஜனாசாக்கள் அடக்கம் செய்வதற்கு தகுதியான இரண்டு இடங்களை அடையாளம் கண்டு, அவர் நீர்வளங்கள் வடிகால அமைப்பு அமைச்சருங்கிறதுனால நீர்மட்டமாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இரண்டு இடங்களை அடையாளம் கண்டு அதற்குரிய ப்ளூ பிரிண்டையும் பிரதமரிடத்தில் ஒப்படைத்திருப்பதாக செய்திகள் வெளிவந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நிலையில் பிரதம மந்திரி அவர்கள் ஜனாசா அடக்கம் செய்வது தொடர்பில் முடிவு எட்டப்படுகிற வரைக்கும் முஸ்லீம்களுடைய ஜனாசாக்களை எரிக்காதீர்கள் என்கிற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். அதனால் தற்போது முஸ்லீம் ஜனாசாக்கள் எரிக்கப்படாமல் இருக்கிறது, மற்றவருடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. மகர சிறையில் கலவரத்தில் மரணித்தவர்களில் 4 பேருக்கு கொரோனா இருக்குங்கிற அடிப்படையில் அந்த கொரோனா ஜனாசாக்களை கூட எரியுங்க என்று சொல்லி கோர்ட்டே ஆர்டர் போட்டாங்க. அது முஸ்லீம் ஜனாசாக்கள் அந்த இடத்துல இல்லை. ஆக முஸ்லீம் ஜனாசாக்களை எரிக்க வேண்டாம் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார் என்பதை பிஎச்ஐ அதிகாரிகள் சங்கமும் வலியுறுத்தி இருக்கிறது, மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. கலம்போ கெசட் போன்ற செய்தித்தலங்கள் இதை மிக தெளிவாக வெளியிட்டும் இருக்கிறார்கள். அப்போ இதில் இருந்து நாம் எடுத்த முடிவு என்னென்னா, அவர்கள் ஜனாசா அடக்கம் தொடர்பாக ஒரு முடிவை எட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கோரியிருக்கிறார்கள். அதன் முதல் கட்டமாக எரிப்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது, தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறாங்கல்ல. இப்போ எரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் நாம் அடுத்து என்னங்கிறது உடனடி சடன்லி யோசிக்கணும். அப்படி யோசிக்க வேண்டிய ஒரு நிலை இல்லாமல் எரிப்பதை நிறுத்தி வைத்து கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சுகாதார தரப்பினால் இன்னொரு முன்மொழிவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அடக்குகிற இடங்கள், இலங்கையில் அடக்கும் போது அடக்குகிற இடங்களில் காங்கிரீட் மூலமான கல்லறைகள் அமைக்கப்பட்டு அடக்குவது சிறந்தது என்கிற ஒரு முன்மொழிவும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கொஞ்சம் நெருக்கமாக வருவது நமக்கெல்லாம் தெரிகிற காரணத்தினால நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாலும் பிரதமருடைய முடிவை எதிர்பார்த்து அவர் முடிவெடுப்பதற்கு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஜனநாயக விழுமியங்களின்படி நாம் அந்த ஆர்ப்பாட்ட முடிவை தள்ளி வைத்து எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஆனால் இது ஏமாற்றமாக முடியக்கூடாது என்கிற வகையில் தான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நம்பிக்கை பிரகாரமும் இது அடக்குவதற்குரிய நிலைகள் வருவதற்கான நெருக்கமான நிலைப்பாடுகள் தெரிவதை செய்திகள் மூலமாக உணர முடிகிறது. அப்படி நெருக்கமான ஒரு நல்ல முடிவு வர வேண்டும், முடிந்தவரை அவர்களுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். நம்ம இறங்கி போராட்டம் என்று வரும்போது சாதாரணமாக கொழும்புல வந்து 10 பேரை கொண்டு போய் வச்சு போராட்டம் நடத்தினோம் வைங்களேன், இப்போ விரட்டி விட்டுருவான், நடக்குதா இல்லையாது? 10 பேரை கூப்பிட்டு போய் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம்னு போய் நின்றோம்னு வைங்க, ஆர்ப்பாட்டம்டா என்ன? மக்கள் திரள் ஆர்ப்பாட்டமாக இருக்கணும். ஆர்ப்பாட்டம்னாலே நம்மளை திரும்பி பார்க்கணும், விரட்டி விடுற அளவுக்கு இருந்துடக்கூடாது. திரும்பி பார்த்து வந்து என்ன செய்யணும், என்ன உங்கள் கோரிக்கை, என்ன என்ன சொல்கிறீங்க, எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்க என்று கேட்கிற வகையில் இருக்க வேண்டும். மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா இல்லையா? கோல் ஃபேஸில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, இரவு பகலாக படுத்து கிடந்தோம் அங்கேயே, ஒருத்தர் வந்து விரட்டி விடலை, விரட்டவும் முடியாது, ஏன்னா அவ்வளவு திரள், எல்லா மாணவர்களும் வந்து இறங்கிட்டாங்க. இது மாதிரி இந்த விவசாயிகள் இந்தியாவில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, எவனே அவர் கொரோனா குவாரண்டைன்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, டெல்லி முழுவதும் குவாரண்டைன், குவாரண்டைனை மீறி பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறங்கிட்டாங்க. ஒரு ஆள் முந்தின நாள் சன் டிவியில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் 20 பேரோடு வந்திருக்கிறேன், ஊப்பிலேருந்து வந்திருக்கிறாரு, 20 பேரை ஏன் சொந்த டிராக்டரில் ஏற்றிட்டு வந்திருக்கிறேன், எல்லா அரிசி மூட்டியோடு வந்திருக்கிறேன், 6 மாதத்துக்கு இங்கே தான் தேராங்கிறாரு, போகமாட்டேன், அப்படி தான் வந்திருக்கிறேன். ஆர்ப்பாட்டம்டா என்ன? என் நம்ம முடிவெடுத்தால் அந்த ஆர்ப்பாட்டத்தில், ஏன்னா கடைசியை தாங்க, ஆர்ப்பாட்டம் என்பது இயக்கத்தின் லேபலை குத்தி கொள்வதற்கானதல்ல, நாம் ஆர்ப்பாட்டம் பண்ணினோம் என்று பெருமை சேர்ப்பதற்கானதல்ல. பேருக்கு ஆர்ப்பாட்டம் 10-11 அத்தோட இது முன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது என்ன பிரயோஜனம்? நம்ம மக்கள் வேணும்னா பேசிக்கிடுவாங்க, அரசு தரப்பு என்ன பேசு, ஆமாம் ஆர்ப்பாட்டம், 10 பேர் வந்து நின்று போனாங்க, இதுக்கு பேர் ஆர்ப்பாட்டமா? அப்படிமா, இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது. ஆர்ப்பாட்டம்னா என்னன்னா
மக்களுடைய உணர்வு ரோட்டில் தெரிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி மக்கள் திரள். அதனால தான் என்ன சொல்லியிருக்கிறோம், பிரதம மந்திரி அவர்கள் உரிய முறையில் முடிவெடுக்காவிட்டால், எங்களுக்கு இந்த உரிமையை தராவிட்டால் கொழும்பு ஸ்தம்பிக்கும். இன்ஷால்லா அது அவர்களுக்கும் தெரியும், கொழும்பு ஸ்தம்பிக்கும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஸ்தம்பிக்க வைப்போம்ங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் அந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறோம். இன்னும் சில நாட்கள் இதற்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய முடிவு சாதகமான மிகச்சிறந்த முடிவு வர வேண்டும். இடையில இன்னொரு விவரம் என்னவென்றால், இதற்கிடையில் ஜனாதிபதி அவர்கள் மாலைதீவு ஜனாதிபதியிடத்தில் அங்கே அடக்கம் செய்வதற்குரிய ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்ததாகவும், அதனை நாங்கள் ஆதரிப்பதாகவும் மாலைதீவு ஜனாதிபதி அவர்களே ட்விட்டர் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். மந்தமான சூழ்நிலை என்ன தெரியுமா, உடனே ஒரு ஐடியா பண்றோம், எரித்து கொண்டிருக்கிறான், எரிப்பதற்கு பெட்டி வாங்கி கொடுக்க வேண்டும், காசு இல்லை, என்ன செய்வது, வாங்கி தரமாட்டேன்னு சொல்லி, ஆனால் நான் பெட்டி வாங்கி தர்றேன். அது மாதிரி மாலைதீவில் அடக்குவதற்கு அனுமதி தந்தால் விமான போக்குவரத்து செலவுகளை நாங்கள் எடுக்க தயார், நாலு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மாலைதீவில் அடக்கணும்னு நீ முடிவெடுத்தா ஓன் செலவுல கொண்டு அடக்கிக்க வேணும்னா, ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன் ஏற்றுக்க மாட்டோம், பிறந்ததும் இங்க, வாழ்ந்ததும் இங்க, மரணிக்கிறதும் இங்க, புதைக்கிறது மட்டும் மால்டீவ்ஸ் இல்லையா, இந்த நிலைமை தேவையா இது, அந்த நிலைமைக்கு இஸ்லாமோ முஸ்லீம்களோ அதை நாங்கள் விரும்பலை, எங்களுடைய உரிமை இது, இந்த நாட்டில் தான் நாங்கள் அடக்கப்படணும். ஏன்னா உலகமே ஒன்று சொல்லும் போது இலங்கை அரசு மட்டும் அதுக்கு மாற்றமாக சொல்லிக்கிட்டு இருக்குது. சாத்தியப்படுகிற ஒரு காரியம் இல்லைன்னா அவங்களே எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது முஸ்லீம்கள் தரப்பு நாமே எதிர்க்கிறோம். மூன்றாவது மனுஷ நாணயக்கார அவர்கள் எம்பி அவர்கள் கேட்டதை போல மிக தெளிவான ஒரு லாஜிக்கான கேள்வி என்ன தெரியுமா, அப்படி மாலைதீவில் அடக்க முடியும் என்று சொன்னால் இலங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு தீவில் அடக்குங்க. இலங்கையில் எத்தனையோ மனிதர்கள் வாழாத தீவுகள் இலங்கைக்கு சொந்தமாக இருக்கிறது. மாலைதீவில் அடக்க முடியும்னா இலங்கையில் ஒரு தீவில் அடக்க முடியும்ல. இப்படி இலங்கையில் அடக்குகிற முடிவு தான் வர வேண்டும். வராவிட்டால் அரசும் அரசு சார்ந்தவர்களும் தவிர்க்க முடியாமல் போகும் கொழும்பு ஸ்தம்பித்து நிற்பதை கண்டிப்பாக இறுதி கட்டமாக. அதனால தான் நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு உடனே போகாமல் ஏன் இருக்கிறோம், போய் பேனர் தூக்கிட்டு வந்ததுனால நடக்காது, அது முடிவாக இருக்க வேண்டும், அதற்கு முடிவு கிடைக்க வேண்டும். அப்படி முடிவோடு வர்ற அளவுக்கு முயற்சி செய்கிறதுக்காக வேண்டித்தான் கொஞ்சம் இதனை தாமதித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த தாமதத்தினால் மிக சரியான ஒரு விளைவு அடக்க வேண்டும் என்கிற உரிமை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறு தாமதமே தவிர, ஏழு எட்டு பேரோட போய் நாங்கள் இப்படி நின்றுகிட்டு வர்றதுனால எந்த ஒரு விளைவும் வராது என்பதனாலும் தான் இந்த முடிவை எடுத்துக்கிறோம். ஆகவே கொஞ்சம் பொறுத்ததோடு இன்னும் சில நாட்கள் பொறுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களுக்குரிய சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பொறுத்து கொண்டிருப்பதால் நல்ல தீர்வு வரும், நல்ல தீர்வு வர வேண்டும். வராவிட்டால் கண்டிப்பாக நாம் அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டத்தை நோக்கி நகர்வதை தவிர்க்க முடியாது என்பதையும் இந்த இடத்தில் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாகர் தவானந்தில்லா.